சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத வழிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கற்பனைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி. உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது வேதத்தை விட்டு வடிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உமது சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது.